பொதுவா ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறாங்கன்ற போட்டி சாதாரணமாவே இருக்கும் அதுவும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை பீட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஆசைப்பட்டா என்ன பண்ணுவோம் அதுக்காக விடிய விடிய கூட படிப்போம் இல்லையா ஆனா எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக ஒரு சின்ன பையன் மேல இருந்த பொறாமையில அந்த பையன் கூட கிளாஸ்ல படிச்ச ஒரு பொண்ணோட அம்மா அந்த பையனுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷம் கலந்து கொடுத்துருக்காங்க இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா அதை வாங்கி குடிச்ச அந்த பையன் இப்போ இறந்தே போயிட்டாங்க இந்த ஷாக்கிங்கான சம்பவம் நடந்திருக்குது புதுச்சேரியில இருக்க காரைக்கால் அங்க நேரு நகர்ல இருக்க ஒரு பிரைவேட்ல பையன் எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்கான் நேத்து வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிருக்கான் அந்த பையன் டே ஹாஃப் டே தான் ஸ்கூல் நடந்திருக்கு அதனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மத்தியானமே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க அதே மாதிரி மத்தியானம் வீட்டுக்கு போன பாலமணிகண்டன் திடீர்னு வாந்தி எடுத்து மயக்கம் போட்டிருக்கான் ரொம்ப பயந்து போன அவனோட பேரண்ட்ஸ் உடனே அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்ததுல அந்த பையனுக்கு விஷம் கலந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு அதோட பாலாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததால ஐ சி அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தீவிரமா விசாரணை பண்ணதுல பையன் குடிச்ச கூல் தான் விஷம் கலந்து கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்குன்னா நேத்து காலையில கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு ஸ்கூல் வாசல்ல இருந்த வாட்ச்மேன் கிட்ட ஒரு லேடி வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பால கிட்ட இந்த கூல்ட்ரிங்ஸ் குடுத்திருக்கனு சொல்லியிருக்காங்க அவரும் உடனே அந்த பையனை கூப்பிட்டு கொடுத்துருக்காரு பாலமணிகண்டனும் பிரேக் டைம்ல குடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கு இதுல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா விசாரணையில அந்த வாட்ச்மேன் கிட்ட கொடுத்தது பாலமணிகண்டன் கூட படிக்கிற அருள்மேரின்ற பொண்ணோட அம்மா அப்படின்னு தெரிய வந்திருக்கு உடனே அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சதுல நான் பிஸ்கெட் மட்டும்தான் கொடுத்தேன் கூல் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்லிருக்காங்க ஆனா சிசிடிவி ரெக்கார்ட்ஸ்ல இவங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்தது கன்ஃபார்ம் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ் அது மட்டும் இல்லாம இன்னும் தீவிரமா விசாரணை பண்ணதுல உண்மையை ஒத்துக்கிட்ட அந்த லேடி ஏன் இப்படி பண்ணாங்கன்றதுக்கு சொன்ன ஒரு காரணம் தான் பயங்கர ஷாக்கிங்கான விஷயம் அதாவது தன்னோட பொண்ணை விட இந்த பையன் நல்லா படிக்கிறாங்கிறதுக்காக இவங்க அந்த பையனுக்கு விஷம் கொடுத்ததா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அதை பொறுத்துக்க முடியாம இவங்க இப்படி அடிக்கடி தகராறு பண்றது வழக்கமா இருந்திருக்கு அதே மாதிரிதான் இதுவும் நடந்திருக்குன்னு இப்போ விசாரணையில தெரிய வந்திருக்கு ஆனா இப்போ இதுல நம்ம மனச உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அந்த விஷம் கலந்த கூல்ட்ரிங்ஸ் குடிச்சதால ஐசியூ யு வார்டில ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த சின்ன பையன் இப்போ இறந்து போயிருக்கான் அதே நேரத்துல வெஷோ கலந்து கொடுத்து இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ண அந்த லேடி சகாய ராணி இவங்களை இப்ப போலீஸ் கொலை வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் பையனுக்கு சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு அவனோட சொந்தக்காரங்களா அந்த ஹாஸ்பிட்டல் மேல தாக்குதல் நடத்தினதோட சாலை மறியலையும் ஈடுபட்டு